நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒன் பிளஸ்ல ஒய் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 32 இன்ச்ல ஒரு டிவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பல மாதம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த 2021ல இந்த டிவி எப்படி இருக்கு, ஒர்த்தபிளா இருக்கா, இந்த பிரைஸுக்கு இதை வாங்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டிவி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த டிவி தான் இந்த ஒய் சீரீஸில் ஒன் ப்ளஸ் டிவியாக வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபீஸ். இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். பொட்டிலேருந்து டிவியை வெளில எடுத்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் வந்து சுற்றி வச்சுருந்தாங்க. இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 3-star ரேட்டிங் கொண்ட டிவி. இதனால் பவர் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேவிங் ஆகும் அப்படிங்கிறாங்க. பாட்டமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 வாட்ஸ்க்கான ஒரு டால்பி டிஜிட்டல் கொண்ட ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் டெஸ்ட்டெல்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெசல்ஸ், ரொம்பவே தின்னாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப பெசல்ஸ் வந்து இருக்கிற மாதிரியே தெரியல. பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா போர்ட்டும் வந்து இந்த பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போர்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்னல் அப்படிங்கிறது வெறும் 8 GB தான். அதனால் நம்ம 2 USB போர்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா கேபிள், ஈத்தர்நெட்டு போன்றவை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் VGA கனெக்ஷனுக்காக ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பின் சைடில் வந்து இந்த பவர் பட்டன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆன் பண்ணுறதுக்கு, எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பொட்டிக்குள்ளே டிவி மட்டும் இல்லை, அதோட வந்து பார்த்திங்கன்னா சில பேக்கேஜும் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா மேனுவல் கார்டு, எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் இந்த டிவியை அப்படிங்கிறதுக்காக இந்த மேனுவல் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த டிவிக்கான ரிமோட் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. பட்டன் அப்படிங்கிறது ரொம்பவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த டேபிள் மவுண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டுக்கான பேட்டரி, AA பேட்டரி போன்றவே இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த டேபிள் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிவியை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. டிவியோட நம்ம ரிமோட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஒரே டைமில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும் 2 பட்டனை. அது எந்த பட்டன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ரெண்டையும் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிவியோட வந்து இந்த ரிமோட் அப்படிங்கிறது கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது வரும். ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி நம்ம பூட் பண்ணுவோம் அதேமாதிரி தான் இந்த ஆண்ட்ராய்டு டிவியும் நம்ம வந்து பூட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். டிவி நம்ம பூட் பண்ணிட்டோம். இப்போ யூடியூப்பில் போயிட்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். 1080 pixel ரிசல்யூஷன் கொண்ட ஒரு வீடியோ வந்து நான் வந்து ப்ளே பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக இருந்துச்சு. இந்த டிவி 1080 அப்படிங்கிறது சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு டிவி தான். ஏன்னா பிக்சர் குவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு. சில டிவியில் 1080 வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் இதில் பிக்சர் அப்படிங்கிறது ரொம்பவே கிளாரிட்டியாக பக்காவாக இருந்துச்சு. வீடியோ குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆடியோ குவாலிட்டி இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். இதில் 20 வாட்ஸ்க்கு டால்பி சப்போர்ட் கொண்ட ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள்.
வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ செட்டிங்கில் என்னென்னா இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அதில் அபவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிவியை பற்றி அபவுட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சிஸ்டம் அப்டேட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 MB ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஆண்ட்ராய்டு டிவி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெர்ஷனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இது இயங்குது அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ராய்டோட 9 வெர்ஷனில் தான் இந்த டிவி அப்படிங்கிறது இயங்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பிக்சரு. இந்த பிக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் மோடுன்னு ஒன்று இருக்குது. இதில் ஸ்டாண்டர்டு, ஸ்போர்ட்ஸு, சினிமா இந்த மாதிரி நிறைய மோடு வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் காமான்னு ஒன்று இருக்குது, அதை பிரைட்டு டார்க்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிரைட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இந்த பிக்சர் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சவுண்டு. இந்த சவுண்டு ஸ்டைல் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சவுண்ட் சரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அடுத்து டிஜிட்டல் அவுட் புட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிஜிட்டல் அப்படின்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து டால்பி ஆடியோ ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு சவுண்ட் மூடு அப்படிங்கிறது எப்போதும் ஸ்டாண்டர்டே வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே நண்பா, இந்த டிவியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.